வணக்கம். மீடியா சபை நிகழ்வு செய்திகள் வாசிப்பவர் லலிதா ரவி. காவிரி மேலாண்மை வாரியம் உடனடியாக அமைக்காவிட்டால் அதிமுக போராட தயாராக உள்ளது. கரூரில் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை பேச்சு. கரூர் உழவர் சந்தை அருகே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 70வது பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக நகர கழகம் சார்பில் நகர செயலாளர் நெடுஞ்செழியன் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய தம்பிதுரை, காவிரி மேலாண்மை வாரியம் 1.5 ஆண்டுக்குள் அமைக்க வேண்டும் என்றும், கர்நாடக அரசு தமிழகத்தில் ஒப்புதல் இல்லாமல் எந்தவொரு அணையும் கட்டக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறது என்றால் அது புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்குதான் அந்த பெருமை சேருமே தவிர வேற யாருக்கும் கிடையாது. இதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி. ஆனால் குறைவாக கொடுத்தது எங்களுக்கு வருத்தம்தான். ஆனால் அதனை பெறுவதற்கு சட்டத்தினால் என்ன முடியுமோ அதற்காக போராட தயாராக உள்ளோம். ஆனால் மத்தியில் உள்ள சில அமைச்சர்கள் தவறான கருத்துக்களை சொல்வது எங்களுக்கு மன வருத்தத்தை தருகிறது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதனை நிறைவேற்றுவது மத்திய அரசின் கடமையாக இருக்க வேண்டும். பாரத பிரதமர் செய்வார் என்று கருதுகின்றோம். நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் என்ன சொல்கின்றாரோ அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. காவிரி மேலாண்மை வாரியம் உடனடியாக அமைக்க வேண்டும் என பாரத பிரதமரிடம் முதல்வரும் துணை முதல்வரும் மனு அளித்தனர். அதனை காலம் தாழ்த்தாமல் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் அதிமுக போராட தயாராக உள்ளது என்றார். மேலும், ஏதோ அதிமுக மத்திய அரசிடம் பணிந்துவிட்டது என்ற தவறாக பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று தெரிவித்தார். மீடியா செவன் செய்திகளுக்காக கரூர் செய்தியாளர் கண்ணன். டெல்லிக்கு செல்லும் பொழுது நம்முடைய எடப்பாடி முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் ஒரு மனுவை பாரதமா தந்திருக்கின்றார்கள், காவிரி மேல உடனே அமைக்க வேண்டும் என்று. ஆகவே அவரை பரிசீலனை செய்வதாக சொல்லியிருக்கின்றார். அதன்படி அமைப்பார் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. காலம் தாழ்த்தினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராட தயாராக இருக்கிறது. ஏதோ அனைத்து இந்திய அண்ணா அரசு மத்திய அரசுக்கு பணிந்து விட்டது என்று தவறான பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை வன்மையாக நாம் கண்டிக்கின்றோம்.